எந்த டவுட்டும் இல்லை, இந்தியன் எக்கனாமி வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியாக இருக்குது. இன்னும் ஒரு 20-30 வருஷம் கழித்து நம்ம பார்த்தோன்னா இந்தியா வந்து ஒரு 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்கும் இந்த வேர்ல்டுலேயே, சைனா அண்ட் யூஎஸ்ஏக்கு அப்புறம். ஒரு எக்கனாமி நல்லா க்ரோத் ஆகுதுன்னா அதில் இருக்கிற செக்டர்ஸும் நல்லா க்ரோத் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இந்தியன் எக்கனாமி க்ரோத் ஆக போகுதுன்னா பேங்கிங் செக்டரு, ஆட்டோமொபைல் செக்டரு, பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி, ஹெல்த் கேர், ஐடி செக்டர், இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ் எல்லாமே க்ரோத் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு செக்டர்லேயும் வந்து ஒரு டாப் கம்பெனிஸ் இருக்கும். அந்த டாப் கம்பெனிஸ் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியாவிலேயே ஒரு டாப் 3 பெயிண்ட் கம்பெனிஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை எதிர்பார்த்துட்டு இருந்த ஜொமேட்டோ ஐபிஓ வந்து நாளைக்கு ஓப்பன் ஆக போகுது. இந்த ஜொமேட்டோ கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது சரியா இல்லை வேர்த் இன்வெஸ்டிங்கா, இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்புறமா போய் பாருங்கள். இந்தியன் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி வந்து 100 வருஷத்துக்கு மேலே இருக்கு. டொமஸ்டிக் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியோட வர்த் வந்து 500 பில்லியன் ருபீஸ், அதில் டெக்கரேட்டிவ் பெயிண்ட் மட்டுமே வந்து 75% ஆஃப் மார்க்கெட் ஷேர் இருக்கு. அதில் என்ன மாதிரி கேட்டகரினா எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டு, இன்டீரியர் பெயிண்ட்டு, ஹுட் பெயிண்ட்டு, எமல்ஷனு, ஆக்சிலரி ப்ராடக்ட்ஸாக வந்து ப்ரீமியரு, புட்டிக், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பெயிண்ட் வந்து 25% ஆஃப் மார்க்கெட் ஷேர் இருக்கு. அதில் என்ன மாதிரி கேட்டகரினா ஆட்டோமேட்டிவ், மெரைன், பேக்கேஜிங், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கான பெயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இந்தியன் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா ரைசிங் அர்பனைசேஷன், நிறைய இடத்துல பில்டிங் நிறைய கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ பெயிண்ட் இண்டஸ்ட்ரியோட க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு, அதனாலயும் யூனிக் அண்ட் பர்சனலைஸ்டு ஸ்பேஸும் இன்க்ரீஸ் ஆகுறதுனால, கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்ல நிறைய இனிஷியேட்டிவ் கொடுக்கறதுனாலயும் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியோட க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியன் பெயிண்ட் கம்பெனிஸ்லேயே நம்பர் 1 பெயிண்ட் கம்பெனியாக இருக்கிறது ஏஷியன் பெயிண்ட். 1942 எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இவங்க மார்க்கெட் லீடராக 50 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க இந்தியாவில். இவங்க பெயிண்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ புதுசாக ஹோம் டெக்கர், பாத் ஃபிட்டிங்கெல்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியன் பெயிண்ட் கம்பெனிஸ்லேயே செகண்ட் கம்பெனியாக இருக்கிறது வந்து பர்கர் பெயிண்ட்ஸ். 1923 எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இவங்க ரெடி பண்ணுற டெக்கரேட்டிவ் பெயிண்ட்ஸ்லேருந்து 80% ஆஃப் ரெவன்யூ வருதுன்னு சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிவ் பெயிண்ட்ஸ்ல வந்து 8%, பவுடர் கோட்டிங்ல வந்து 2%, இண்டஸ்ட்ரியல் பெயிண்ட்ஸ்ல வந்து 10% மேல உங்களுக்கு ரெவென்யூ வருதுன்னு சொல்றாங்க. இந்தியன் பெயிண்ட் கம்பெனிஸ்ல 3rd கம்பெனியா இருக்குறது கனாசி நெரோலெக் பெயிண்ட்ஸ் லிமிடெட். 1920 எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பெயிண்ட் கம்பெனியா இருக்கு இந்தியாலயே. அதே மாதிரி 3rd லார்ஜஸ்ட் டெக்கரேட்டிவ் பெயிண்ட் கம்பெனியாவும் இருக்கு இந்தியாலயே. ஜப்பான்ல இருக்கிற கனாசி பெயிண்டோட சப்சிடரி தான் கனாசி நெரோலெக் பெயிண்ட் லிமிடெட். இவங்க ரெடி பண்ற இண்டஸ்ட்ரியல் பெயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பேசஞ்சர் காஸ்க்கு, கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்க்கு, ஆட்டோ, டூ வீலருக்கெல்லாம் போகுது. அது மட்டும் இல்லாமல் ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின், ஏசியில் இருக்கிற கோட்டிங் எல்லாமும் இவங்க ரெடி பண்ணுறாங்க. இந்தியன் பெயிண்ட் கம்பெனிஸில் டாப் 3 கம்பெனிஸை பற்றி பார்த்தோம். அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் சைட் போய் பார்க்கலாம். அதில் மார்க்கெட் கேபிடலைசேஷனை வச்சு நம்ம எந்த கம்பெனி ஃபர்ஸ்ட்ல இருக்குது, எந்த கம்பெனி செகண்டில் இருக்குது, எந்த கம்பெனி தேர்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக எந்த கம்பெனி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் வச்சு பார்க்கும்போது ஏஷியன் பெயிண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனியாக இருக்குது, 2.8 lakh crore. அதுக்கப்புறம் செகண்டாக வந்து பர்கர் பெயிண்ட் இருக்குது. லாஸ்ட்டாக தான் வந்து கனாசி நெரோலெக் பெயிண்ட் லிமிடெட் இருக்குது. மார்க்கெட் கேபிடலைசேஷன் வச்சு பார்க்கும்போது ஏஷியன் பெயிண்டோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3 times மேல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 5 years. அதே மாதிரி பர்கர் பெயிண்ட்ஸ் வந்து 5 years 4 times மேல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கனாசி நெரோலெக் பெயிண்ட் வந்து 4 times மேல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே மாதிரி. ஸோ இப்போ நம்ம ரெவன்யூ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ரெவன்யூ வச்சு இந்த 3 கம்பெனிஸை பார்த்தோம்னா அதுலேயும் ஃபர்ஸ்ட் கம்பெனியாக இருக்கிறது யாருன்னா ஏஷியன் பெயிண்ட் தான். அதுக்கப்புறமா தான் செகண்டாக வந்து பர்கர் பெயிண்ட் இருக்கு. லாஸ்டாக தான் வந்து கனாசி நெரோலெக் பெயிண்ட் இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு கம்பெனியோட ப்ராஃபிட்டை வச்சு எந்த கம்பெனி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இருக்கிறது வந்து ஏஷியன் பெயிண்ட் தான், 3178 crores ப்ராஃபிட் இருக்கு. நெக்ஸ்டா இருக்கிறது வந்து பர்கர் பெயிண்ட்ஸ், அதுல 725 crores தான் ப்ராஃபிட். லாஸ்டா தான் வந்து கனாசி நெரோலெக் பெயிண்ட்ஸ் இருக்கு, அதுல 525 crores வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ எப்படி இருக்கு ஒவ்வொரு கம்பெனிலையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ல 0.11, பர்கர் பெயிண்ட்ல 0.29, கனாசி நெரோலெக் பெயிண்ட்ஸ்ல 0.05. ஸோ ஓவராலா எல்லா கம்பெனியும் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ நல்ல ஒரு கரெக்டான லெவலில் தான் இருக்குது. இப்போ ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் வந்து எப்படி இருக்குது ஒவ்வொரு கம்பெனியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலையும் வந்து ஒரு 50-70% மேலே ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் இருக்காங்க. அதில் ஏஷியன் பெயிண்ட்ஸில் மட்டுமே வந்து பிளட்ஜ்டு ஷேர்ஸாக 11% பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. பர்கர் பெயிண்ட்ஸு கனாசி நெரோலெக்லாம் இல்லை.
இந்தியாவில் இருக்கிற டாப் த்ரீ பெயிண்ட் கம்பெனிஸை பற்றி அனலைஸ் பண்ணோம், அதோட ஃபினான்ஷியல்ஸும் பார்த்தோம். இப்போ இருக்கிற அந்த கம்பெனியோட ப்ரைஸஸ்லாம் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்கா, அதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஏஷியன் பெயிண்டோட ப்ரைஸை வச்சு பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 91 அப்படின்னு வருது. மீடியன் பி வந்து 5 இயர்ஸ்க்கு இது பார்த்தீங்கன்னா 60 அப்படின்னு வருது. மீடியன் பியை விட இப்போ இருக்கிற கரண்ட் பி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஏஷியன் பெயிண்டோட ப்ரைஸ் இப்போ இருக்கிறது வந்து ஓவர் வேல்யூட தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பர்கர் பெயிண்டோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 113 இருக்கு. அதே மாதிரி 5 இயர்ஸ்க்கான மீடியன் பி 62 இருக்கு. இதுலயும் இன்க்ரீஸாக தான் இருக்கு ப்ரைஸ். ஸோ அதனால ஓவர் வேல்யூடா இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்டா கனசி நெரோலெக் பெயிண்டோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 61 இருக்கு. அதே மாதிரி மீடியன் பி 5 இயர்ஸ்க்கானது பார்த்தோன்னா 51 இருக்கு. ஸோ அப்படியும் பார்க்கும் போது எல்லா கம்பெனியோட ப்ரைஸ் எல்லாமே வந்து இப்போதைக்கு ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. எல்லா கம்பெனியோட பி ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணமே இப்ப கரண்டா கோவிட் சிச்சுவேஷன் தான். இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல வந்து எல்லாரோட ஏர்னிங்ஸும் கம்மியா இருக்கு, அதனால பி ரேஷியோ இன்க்ரீஸ் ஆதா காமிக்குது. ஸோ அதனால இப்ப இருக்கிற இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ், பர்கர் பெயிண்ட்ஸ், கனசி நெரோலெக் பெயிண்ட்ஸ்ல இருக்கிற கம்பெனிஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற பிரைஸ் எல்லாமே வந்து ஓவர் வேல்யூடா இருக்கு. எதனா மார்க்கெட் கரெக்ஷன் ஆச்சு, நல்ல ஒரு பிரைஸ்ல வந்துச்சுன்னா நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மூணு கம்பெனில மார்க்கெட் கேபிடலைசேஷன், ரெவன்யூ, அதுக்கப்புறம் ப்ராஃபிட், டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ எல்லாம் வச்சு நம்ம பாக்கும்போது, ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ், செகண்டா இருக்கிறது வந்து பர்கர் பெயிண்ட்ஸ், தேர்டா இருக்கிறது வந்து கனசி நெரோலெக் பெயிண்ட்ஸ். இந்த மூணு கம்பெனில எந்த கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.